ஆண்டவர் நம்ம அனைவருடைய மேலையும் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். அதனால நாம யாருமே ஒதுக்கப்பட்டவர்களாகவோ பயனற்றவர்களாகவோ மதிப்பற்றவர்களாகவோ இருக்க முடியாது. இன்னைக்கு இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அமைதி உரித்தாகிறது என்று கூறுகிறார். நீங்கள் அனைவருமே விலை மதிப்பற்றவர்கள் என்று கூறுகிறார். உங்களுக்கு என்றுமே அமைதி உரித்தாக்குக என்று கூறுகிறார். நீங்கள் அனைவருமே ஆண்டவருக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று கூறுகிறார். உங்களுக்கு அமைதி என்று புரித்தாக்குக, உங்களுக்கு என்ற ஒரு பணி இருக்கிறது என்று கூறுகிறார். யாருமே இந்த உலகத்தில் உங்களுக்குரிய இடத்தை பெற முடியாது என்று கூறுகிறார். அவர் உங்களை நம்புவதாக கூறுகிறார். நான் உங்களை நம்புகிறேன் என இயேசு கூறுகிறார். அன்பு சகோதர சகோதரர்களே, நீங்கள் கடவுள் உங்களை தொட்டு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் உங்களால் சற்று குனிந்து உங்களுடைய அயலருடைய காயங்களுக்கு மருந்திட முடிகிறதா என்று யோசியுங்கள். இன்று நாம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பல முறை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறேன், மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் என்றால் நான் எவ்வளவு முறை பிறருக்கு அவருடைய இரக்கத்தை பகிர்ந்து இருக்கிறேன் என்கிற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். பல முறை ஆண்டவருடைய திரு உடலால் ஊட்டம் பெற்றனா? எத்தனை முறை ஒரு ஏழையினுடைய பசியை போக்குவதற்காக முயற்சி செய்திருக்கிறோம் என்று யோசிப்போம். அன்பாத சகோதரர்களே, நாம் அனைவரும் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இவ்வாறு தான் நாம் அனைவருமே உண்மையில் நம்முடைய விசுவாசத்துக்கு உயிர் தர முடியும். நாம் அனைவரும் ஒரே விசுவாசம் உள்ள மக்களாக வாழ முடியும். இந்த ஒரு வழியின் மூலமாக தான் நாம் நற்செய்தியை, ஆண்டவருடைய நற்செய்தியை போதிக்க முடியும். அந்த வழிதான் இரக்கத்தின் நற்செய்தி.